வெல்கம் டு த ஷோ ஸ்டாண்ட் அவுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், ரிலேஷன்ஷிப் டியூரிங் திஸ் குவாரண்டைன். ஏன்னா நிறைய பேர் இந்த கேள்வியும் கேட்டிருந்தாங்க என்னோடய இன்பாக்ஸில். ஸோ இதை பற்றி நம்ம பேசுவோமே அப்படின்ட்டு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் டாக்டர் ஆல்ஃபர்ட் ஜோஸ், ஃபவுண்டர் ஆஃப் வி ஃபார் த பீப்புள். இந்த ரிலேஷன்ஷிப் டியூரிங் திஸ் குவாரண்டைன் அப்படின்றதுக்கும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்க்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸே இருக்காது. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்க முடியாது, அதிகமாக பேசிக்கணும் அப்படின்னா கூட ஆன்லைனில் தான் பேசிக்கணும். ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் காலிங்லேயோ இல்லை மெசஞ்சர் காலிங்லேயோ இந்த மாதிரியான பெய்ட் காலிங்லேயோ தான் பேசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி அவங்களோட தொடுதல், அந்த தொடுதல் அங்கே இருக்காது. ஒரு கிஸ் இருக்காது, ஒரு அன்போட பரிசம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அப்போ அங்கே கொஞ்சம் பாசம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே, இதே சமயத்தில் இங்கே இந்த குவாரண்டைனில் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் தான் பாதி பிரிவுகள் இங்கே நடந்துகிட்ருக்கு. அண்டு இன்னொன்று என்னென்னா, ஒரு மூணாவதாக ஒரு உறவு, அந்த மூணாவதாக வர ஒரு உறவு வந்து எப்படி இருக்குன்னா, இதை எப்படி பிரித்து விடலாம் அப்படின்றத லெவலுக்கும் எப்படி குட்டையை கலப்பலாம் அப்படின்ற லெவலுக்கும் இருக்கிறது இங்கே பார்க்க முடியுது. நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை ஒரு லவர்ஸ்குள்ளே இருக்கலாம். ஸோ இந்த ஒரு தேர்ட் பர்சன் வந்து அவங்க நுழைஞ்சி உங்கள் ஆளை இங்கே பார்த்தேன் அங்கே பார்த்தேன், இல்லை அவர் சரியில்லை அவரை பற்றி ஆல்ரெடி தெரியும், இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. ஸோ மூணாவது பர்சனை என்றைக்குமே நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் லவ் எப்படிப்பட்ட ஒரு லவ், உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது தெரியும். ஸோ உங்களோட மனசாட்சிப்படி அவங்கள பிடிச்சிருக்குன்னா உண்மையாக 100% அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு பாசம் கொஞ்சம் கூட குறைஞ்சிடவே வேணாம். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே வந்து பேசி தீர்த்தாலே பல பிரச்சனைகள் முடியும். புதிய உறவுகள் என்ன வந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இந்த லாக்டவுன் டைமில், இந்த ஒரு குவாரண்டைன் டைமில் புதிய உறவுகள் நிறைய வந்திருக்கும். அதாவது அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை திடீர்னு ஒரு அக்கா அக்கா அக்கான்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரு உறவாக இருக்கலாம். இந்த மாதிரி பல புதிய உறவுகள் நம்மளுக்கு கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் இம்பார்ட்டன்ஸ்னு ஒன்று கொடுக்குறீங்க பார்த்திங்களா, அதை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா உங்களோட இன்பாக்ஸில் 100 மெசேஜ் கூட வரலாம், ஆனால் அந்த ஒரே ஒரு மெசேஜ், உனக்கு பிடிச்சவங்களோட மெசேஜ், அந்த மெசேஜுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. நீ காலையில் எழுந்த உடனே அவங்கக்கிட்டேருந்து ஒரு குட் மார்னிங் வராதா, என்ன சொல்லும், அம்மு பாப்பா, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாம் வராதா அப்படின்னு ஏக்கப்பட்டு காலையில் எழுந்துக்கும் போதே ஒரு மெசேஜை பார்ப்போம், அந்த மெசேஜ் வரலன்னா ஒரு வழி வலிக்கும். ஓகே, இன்றைக்கி பல பேருக்கு அந்த மெசேஜ் வராமலே கூட போயிருக்கு போல். அதை தயவுசெய்து அந்த மாதிரி இருந்தீங்கன்னா பழையபடி பழகுங்க. என்னை விட்டுறாத, ப்ளீஸ் என்னை அவாய்ட் பண்ணாத, ஏன்னா எதனா தப்பு பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்க, ஐ எம் ரியலி சாரி, இந்த மாதிரிலாம் என்ன தான் நீங்கள் இன்பாக்ஸில் போய் கெஞ்சி கதறினாலும் அவங்க உங்களை விட்டு பிரியணும்னு முடிவு பண்ணி விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னா தயவு செய்து நீங்கள் மாறிடாதீங்க, அதுக்காக புதிய உறவை தேடிடாதீங்க. இந்த லாக்டவுனில், இந்த குவாரண்டைனில் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஆயிடுச்சு. ஸோ அந்த உறவை வந்து ஒரேடியாக தூக்கி போட்டுறாதீங்க. அந்த உறவை உங்கள் கூட தான் இவ்வளோ நாள் வாழ்ந்தது, உங்களை சீரியஸாக லவ் பண்ணாங்க, சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் நீங்கள் இருந்தீங்க. ஏதோ இந்த ஒரு பிரிவு, ஒரு திடீர்னு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. கோபத்தில் எடுக்கிற முடிவு கண்டிப்பாக தப்பில் தான் போய் முடியும். ஸோ அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வாக்கு கொடுத்துடாதீங்க, கோபத்தில் இருக்கும்போது முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை என்றைக்குமே ஃபாலோ பண்ணிங்க. நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் யாருக்கோ ஒருத்தருக்கு வாக்கு கூட கொடுத்துருக்கலாம், ஆனால் இன்னொருத்தருக்கு காயப்பட்டுருக்காங்க. நீங்கள் கொடுத்த வாக்கால், நீங்கள் கொடுத்த அந்த சந்தோஷத்தால், இந்த ஒரு டெம்பரரியான ஒரு ஹாப்பினஸுக்காக யாரோ ஒருத்தரை வந்து இவ்வளோ நாள் சந்தோஷப்படுத்தினவங்கள விட்டு போயிருக்கீங்க. ஸோ தயவுசெய்து அதை பண்ணாதீங்க, அந்த வழியை புரிஞ்சுங்க. ஸோ லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஃபேஸிங் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம்ஸ். எல்லாமே இங்கே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும், சேலஞ்சஸ் வரும். இதுவும் நம்மளுக்கான ஒரு சேலஞ்ச் தான். இந்த குவாரண்டைன் டைமில் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பிரேக்கப் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். தயவுசெய்து மாறிடாதீங்க, எதை வேணாலும் மாறலாம் லைஃப்பில், உங்களோட கேரக்டர் மட்டும் மாறவே கூடாது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் மாறிடவே கூடாது. புதுசாக எந்த ஒரு உறவு கிடைச்சாலும் அந்த கேரக்டர் மாறிடக்கூடாது. அதே மாதிரி எதை வேணாலும் இழக்கலாம், உங்களோட நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. அந்த நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழுங்க, லைஃப் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு புதிய எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் விடைபெறுவது உங்களோட டாக்டர் ஆல்ஃபர்ட் ஜோஸ், ஃபவுண்டர் ஆஃப் வி ஃபார் த பீப்புள். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் மிக்சர் மாமா.